வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃபோட்டோவை ஃபுல் வியூ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியல. இப்போ பாருங்கள், சாம்பிளுக்கு பாருங்கள், ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன், பிள்ளையார் ஃபோட்டோவே வைக்கிறேன். இந்த பிள்ளையார் ஃபோட்டோ வச்சிங்கன்னா ஃபுல்லாக வைக்க முடியல, பாருங்கள் பாதி தான் வைக்க முடியுது. இந்தமாரி பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க, மீடியா கிராப் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துடும், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் முதல் தடவை பண்ணக்குள்ளே இங்கே இன்ஸ்டால்னு கேட்கும், ஓப்பன் இருக்கிற இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ அதோடய என்விரான்மெண்ட் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வைக்க நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணுங்கள், அதில் செலக்ட் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பிள்ளையாரோட ஃபோட்டோ தான் வைக்க போகிறேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள், ஃபுல்லாக ஃபுல்லாக தெரிகிற மாரி உள்ளே வந்துருச்சு, அந்த ரவுண்ட்குள்ளே ஃபுல்லாக வந்துருச்சு. தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அலைன்மெண்ட்லாம் பண்ணி சைடையோ இல்லை மேலேயோ இல்லை கீழே ஏதோ அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ்னு கீழே பாட்டத்தில் ஒரு கமெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா இங்கேருந்தே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக ப்ரொஃபைலை செட் பண்ணிடலாம். அதை கேட்குது பாருங்கள், சென்ட் ஃபார் பர்சனல் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோ கேட்குது, இந்த வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோ கேட்குது, அலோ கொடுத்துருங்க. இப்போ இந்த பிள்ளையரோட ஃபோட்டோ ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள், ஃபுல் இமேஜுமே தெரியும் பாருங்கள். இப்போ டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தேன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். பாருங்கள் பிள்ளையரோட ஃபுல் வியூ தெரிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் நம்ம ஃபோட்டோ வந்து பாதி தான் வைக்கிற மாரி இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல் வியூவுமே தெரியுது. இதை பயன்படுத்தி உங்களுடைய ஃபோட்டோவை ஃபுல் வியூ சைஸில் நீங்கள் இதில் உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம்.